கரிகாலனை கொலை பண்ணிடுறாங்க. சோழர்கள் தங்கியிருந்து ரகசியம் பேசுற இடம் கடம்பூர் மாளிகை. ஆதித்ய கரிகாலன் கொல்லப்பட்ட அற காணிச்சு தராமென்ன പറഞ്ഞു அதேகம் க்ஷேத்திரத்தினகத்தேக்கு கூட்டிக்கொண்டு போய். கடம்பூர் வீரநாராயண பெருமாள் க்ஷேத்திரத்தில் நின்ன வந்திதேவன் யாத்திர திரிச்சது கடம்பூர் மாளிகையிலேக்கான. பொன்னியின் செல்வன் கதையில் ஏற்றும் நிர்ணாயகமான சம்பவங்கள் நடந்த இடம், சோழ சாம்ராஜ்யத்தை படுத்துயர்த்ததில் பிரதானியாய ஆதித்ய கரிகாலன் என்ற வீரன் கொல்லப்பட்ட இடம் கடம்பூர். காட்டுமணார் கோவிலில் நின்றும் 6 கிலோமீட்டர் தூரமுண்டு கடம்பூரிலேக்கு. நாட்டுக்காரோடு வழி சோதிச்சு ஞங்கள் கடம்பூரிலேக்கு யாத்திர திரிச்சு. உள்நாட்டிலூடையுள்ள யாத்ர வழிதெட்டி போகுന്നുണ്ടായിരുന്നു. ஒடுவில் ஞங்கள் எத்திச்சேர்ந்து. கேட் பூட்டிட்டிருக்கையாயிருந்து. கேட்டில் ஃபோன் நம்பர் எழுதி வச்சிட்டு ஒரு 5 மினிட்டு கொண்டு பூஜாரி வந்தெத்தி. ஸ்ரீ ருத்ர கோடீஸ்வர க்ஷேத்திரம் ആർക്കിയോളജിക്കൽ സർവേ ഓഫ് ഇന്ത്യയുടെ നിയന്ത്രണത്തിലാണ് ക്ഷേത്രം. അപ്പർ പാടിയ ദേവാലയം കീർത്തനങ്ങളിൽ ഈ ക്ഷേത്രത്തെക്കുറിച്ച് പരാമർശമുള്ളതിനാൽ തേവരവയ്പ് സ്ഥലം എന്നാണ് കണക്കാക്കുന്നത്. ഈ ക്ഷേത്രത്തെ കടമ്പായി ഇളങ്കോവിൽ എന്നും വിളിക്കുന്നു. അധിപനായ ദേവനെ രുദ്രകോടീശ്വരർ രുദ്രപതി എന്നും അമ്മയെ സൗന്ദര്യനായക എന്നും വിളിക്കുന്നു. ഇന്ദ്രാണി, ബ്രഹ്മി, വരാഹി, ചാമുണ്ഡി, മഹേശ്വരി, ഗൗമാരി, വൈഷ്ണവി എന്നീ സപ്തമഠങ്ങളുടെ വിഗ്രഹങ്ങൾ ഖനനം ചെയ്ത് ക്ഷേത്ര പരിസരത്ത് സൂക്ഷിച്ചിട്ടുണ്ട്. ജീർണാവസ്ഥയിലുള്ള 2 ശിവലിംഗങ്ങളും 1 നന്ദിയും ശ്രീകോവിലിന് പുറത്തുണ്ട്. ബുദ്ധരൂപവും ഇവിടെ കാണാം. ബുദ്ധ, ശൈവ, വൈഷ്ണവ മതങ്ങളെ സമഭാവനയോടെ കാണാൻ ചോളന്മാർക്ക് സാധിച്ചിരുന്നുവെന്നതിന് ഉത്തമ ഉദാഹരണമാണ് ഈ ക്ഷേത്രം. நம்மளுடைய பாவனம் எவ்வளோ பெருசு உடஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய சதுரம். 1500 வருஷத்தோளம் பழக்கமுள்ள க்ஷேத்திரமானது. இடிஞ்சு பொழிஞ்ச க்ஷேத்திரம் நவீகரிக்கப்பட்டு. இப்படியும் வரும், இப்படியும் வரும். இது மிஷின் இல்லாத காலம், நவீனங்கள் இல்லாத காலம். தெரியுதுங்க, இப்படியும் வரும், இப்படியும் வரும். அந்த ஷர்ட் இப்படி இப்படி அது மாற்றமாக இருக்கும். ஒரு இதுக்கு ஒரு இதெல்லாம் நாங்கள் மிஷினால் செய்யப்பட்டது. இது வந்து 16 பட்டலிங்கம். இது ஒரு 4 கோயிலில் பார்க்கலாம். 16 பட்டா எங்கே இருக்கு? சிவன் கோயிலில் ஒரு 4 இடத்துல பார்க்கலாம். அவ்வளோதான், 16 பட்டலிங்கம் பார்த்தது கிடையாது, இருக்காது. அதுமாரி இவர் தான் மூலசனத்தில் இருந்த பெரிய லிங்கம். இந்த மிஷினை இல்லாத காலத்தில் பார்த்திங்களா, இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கல் மூணு. இந்த கல்லில் யாழியை பாருங்கள், போருங்க 3 இன்ச்சில் செஞ்சுருக்காங்க அந்த யாழி. அந்த இந்த கிடையும் கத்தி போர்க்களத்துக்கு சண்டைக்கு போடக்கூடிய மனிதர், இந்த மனிதன் 1 இன்ச்சில் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. 1 இன்ச்சி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யப்பட்டது. இந்த யாழிக்கு வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் மிஷினி இல்லாத காலம். மிஷினி இல்லாத காலத்தில் பாருங்க, இது வந்து விட்டால் இது இந்தாண்ட வரும். அது மாதிரி இந்த இடத்துல விட்டால் இந்தாண்ட முடிச்சு. அதேமாரி அதுமாரி பாருங்க. ചോളകലയ്ക്കും വാസ്തുവിദ്യയ്ക്കും ഉദാഹരണമാണ് ഈ ക്ഷേത്രം. ഈ ക്ഷേത്രത്തിന് ചുറ്റും കാണുന്ന സ്ഥലത്തായിരുന്നു കടമ്പൂർ മാളിക സ്ഥിതി ചെയ്തിരുന്നത്. ഇന്നവിടം കാട് പിടിച്ച് കിടക്കുന്നു. പ്രശസ്തമായ കടമ്പൂർ മാളിക നാമവശേഷമായിരിക്കുന്നു. സോഴകളിൽ തങ്ങിയിരുന്ന് രഹസ്യം പേശുന്ന ഇടം കടമ്പൂർ മാളിക. ആദിത്യ കരിയാണോ കൊല പണിടുറാങ്ക.
அந்த கிரீட்டில் கொலை பண்ணக்குள்ள யாரும் கொலை பண்ணாங்க அப்படின்னு சோழருக்கு தெரியாது. ஆதித்ய கரிகாலன் கொல்லப்பட்ட அற காணிச்சு தராமെന്ന് പറഞ്ഞ് അദ്ദേഹം ക്ഷേത്രത്തിനകത്തേക്ക് കൂട്ടിക്കൊണ്ടു പോയി. சோழர்களால் கட்டப்பட்ட எல்லா சில சிவமுயிலாம் சுரங்கப்பாதை அன்றை கொண்டு இருக்கும். சில இடத்துல சொல்ல மாட்டாங்க அன்றை கொண்டு. ஈ துரங்கப்பாதை வழி கங்கை கொண்ட சோழப்புறத்தேக்கும் வீரநாராயண ஏரியிலேக்கும் போகாமென்னும் കടമ്പൂർ മാളികയിലേക്ക് വഴി തുറക്കുന്ന ഈ അറയിലാണ് യുവരാജാവ് ആദിത്യ കരികാലൻ കൊല്ലപ്പെട്ടതെന്നും ഇദ്ദേഹം പറയുന്നു. ഇന്നിത് മൂടപ്പെട്ട നിലയിലാണ്. 12 വയസ്സിൽ യുദ്ധത്തെ അഭിമുഖീകരിച്ച വീരപാണ്ഡ്യന്റെ തല അറുത്ത ചോളരാജ്യത്തിന്റെ കിരീടാവകാശിയായ ആദിത്യ കരികാലന്റെ കൊലപാതകത്തെ മുൻനിർത്തി നിരവധി ചർച്ചകളും പഠനങ്ങളുമാണുള്ളത്. നന്ദിനി എന്നത് കൽക്കി അവതരിപ്പിച്ച ഒരു കഥാപാത്രമാണെന്നറിയാമല്ലോ. 29 വയസ്സുകാരനായ വീരനായ ആദിത്യൻ ചതിയിലൂടെ മാത്രമേ കൊല്ലപ്പെടുകയുള്ളൂവെന്ന നിഗമനത്തിൽ കൽക്കി എത്തിച്ചേർന്നതാവാം. തമിഴ്നാട്ടിലെ ഉദയാർകുടി ആനന്ദീശ്വരർ ക്ഷേത്രത്തിലെ ഉദയാർകുടി ശിലാശാസനങ്ങളിൽ കൊലയാളികളെ നാമകരണം ചെയ്തിട്ടുണ്ട്. സോമൻ, രവിദാസൻ, ഇരുമുടിച്ചോഴ ബ്രഹ്മാതിരാജൻ, മലയന്നൂരാൻ എന്നിവരാലാണ് ആദിത്യ കരികാലൻ കൊല ചെയ്യപ്പെട്ടതെന്ന് രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. 1000 വർഷം പഴക്കമുള്ള ചരിത്രമാണ്. ശ്രീ രുദ്രകോടീശ്വര ക്ഷേത്രത്തിൽ കണ്ട തുരങ്കപാതയും കാട് പിടിച്ചു കിടക്കുന്ന മണ്ണും നൂറ്റാണ്ടുകൾക്ക് മുമ്പ് സമ്പന്നമായ ഭൂതകാലത്തെ അനുസ്മരിപ്പിക്കുന്നു. ജീവിതവും മരണവും അവശേഷിപ്പിച്ച അടയാളങ്ങൾ തേടി ഞങ്ങൾ യാത്ര തുടർന്നു.